ஹாய் மச்சி, இது உங்க ஸ்மார்ட் மச் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சவுத் எலக்ட் பாஸ் சிட்டி போட்டால் அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டைமண்ட் தருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரீடம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு, சவுத் அதாவது சிட்டி பார்த்தீங்கன்னா நீ எந்த எலக்ட் பாஸ் போட்டாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிட்டி தருவாங்க. போல அதாவது சவுத் இத்தனை நாளாக சிட்டி நான் ஏன்டா இந்த வீடியோ போடல அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி போல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினச்சேன். ஆனால் பட் இன்றைக்கி தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான், அப்புறம் வந்து அவனுக்கு சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையே ஒரு கண்டென்ட்டாக போட்டலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எப்படியும் எலக்ட் பாஸ் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி ரீடம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போகிறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட் பாஸ் போடும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 டைமண்ட் கேட்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட் பாஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 டைமண்ட் கொடுப்பாங்க. ரெண்டு எலக்ட் பாஸ் போட்டீங்கன்னா வெப்பன் ட்ரையல் வவுச்சர்லாம் கொடுப்பாங்க. அதே மூணு எலக்ட் பாஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 75 டைமண்ட் டோட்டலா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், மூணு எலக்ட் பாஸ் தொடர்ந்து போட்டால் 100 டைமண்ட் எடுத்துக்கலாம், அப்புறம் வெப்பன் ட்ரையல் வவுச்சர்லாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ரீடம் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ரீடம் எடுக்கிறேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நான் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்லாம் எல்லா ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாங்கள் போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கப்புக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸ் அதோட மெயின் பேஜுக்கு போகும். நீங்கள் எவ்வளோ எலக்ட் பாஸ் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரீடம் கோட்லாம் அதில் வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ரீடம் கோட்ல எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எலக்ட் பாஸோட மெயின் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு எலக்ட் பாஸ் தொடர்ந்து போகிறவங்களுக்கு தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலக்ட் பாஸ் போடவுடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 டைமண்ட் நீங்கள் ரீடம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எலக்ட் பாஸ் போட்டிருந்தா நீங்கள் 25 டைமண்ட் எடுத்துக்கலாம். அதே போன எலக்ட் பாஸ் சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த என்னடா இது டைமண்ட் ட்ரையல் வச்சுரோ வெப்பன் ட்ரையல் வச்சுரோ அது வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு எலக்ட் பாஸ் தொடர்ந்து போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 75 டைமண்ட் டோட்டலாக. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளே போனாலே இந்த எலக்ட் பாஸ் போட்டிருந்தாலும் உங்களுக்கு 300 டைமண்ட். நீங்கள் எப்போ எலக்ட் பாஸ் போட்டாலும் சரி இந்த பேஜுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடம் கோட் இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் அதாவது எத்தனை எலக்ட் பாஸ் போட்டிங்களோ எல்லா எலக்ட் பாஸ்க்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடம் கோட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மூணு எலக்ட் பாஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். நீங்கள் போட்டதுக்கு பழைய எலக்ட் பாஸ்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே அந்த ரீடம் கோட் மாறிடும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எலக்ட் பாஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி எலக்ட் பாஸ் மாறிட்டே இருக்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ எலக்ட் பாஸ் போகிறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீடம் பண்ணிங்களா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட் பாஸோட மெயின் பேஜ், அதாவது என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அதாவது எப்படி எப்படி இந்த கன்னோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா ஃபோட்டோலாம் பயங்கரமாக வச்சுருப்பானுங்க. அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இதில் போட்டிருப்பானுங்க, எவ்வளோ டைமண்ட் இது ஒர்த்து ஒர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பானுங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸ் போட்டு இதை ரீடம் பண்ணியே காட்டுறோம் உங்களுக்காக. எலக்ட் பாஸ் போட்டு நான் ரீடம் பண்ணியே காட்டணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்படின்னா தான் ஒரிஜினல் நம்புவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துடும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு 50 டைமண்ட் நான் போய் டாப் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். டாப் அப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக அதை போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 50 டைமண்ட் டாப் பண்ணியாச்சு. இப்போ எலக்ட் பாஸ் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 டைமண்ட் தேவை. என்கிட்ட பார்த்தீங்கன்னா 560 டைமண்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் எலக்ட் பாஸ் ஓப்பன் பண்ணுறேன். எலக்ட் பாஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எலக்ட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் டிஸ்கவுண்ட்டில் தான் போட்டிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது என் அக்கௌண்ட்டில் என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் கொடுத்து போடலாம் அப்படின்னு சொன்னான். ஆடா 500 டைமண்ட் கொடுத்து போகிறீங்களா, என்னடா எலக்ட் பாஸ் இது வரைக்கும் இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் போட்டதே இல்லை, நான் போட்டதில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் போகிறான் ஃபஸ்ட் டைமு, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீடம் எடுத்து கொடுக்குறேன். அதாவது இது வரைக்கும் ஃப்ரீ எலக்ட் பாஸ் கொடுத்தாங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரீடம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோ. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 எலக்ட் பாஸ் நான் போடல, ஏன்னா மிஸ்ட்ரி ஷாப்பு கொடுக்கல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீடம் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு போகிறோன்னா சரி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிலன்ட்டான், பட் அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸ் போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணிக்கோ, அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோ. அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்து க்ளைம் பண்ணிக்கலாம். க்ளைம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு பேஜ் மறுபடியும் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்க, அதோட மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸோட மெயின் பேஜ். இதில் தான் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபோட்டோலாம் தெளிவாக போட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரீடம்னு கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அது ரீடம் ஆகிடும். அதாவது உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 25 டைமண்ட் உங்களுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எலக்ட் பாஸ் ஜனவரி மந்த் எலக்ட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடச்சிடும், அதாவது டைமண்ட் ரயில் வயிற்று. நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸ் போட்டிங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல் வவுச்சர்லாம் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம போயிட்டு அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணி வச்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீடம்னு கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கங்கிராச்சுலேஷன் யூர். அதாவது பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி 500 டைமண்ட் இருந்துச்சு, 532 டைமண்ட் இதோட சேர்த்துனா வச்சுக்கலாம் 48 டைமண்ட் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 500 டைமண்ட் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 22 டைமண்ட் எங்கே இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25, மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 48. அதாவது ஒரு எலக்ட் பாஸ் போட்டனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 டைமண்ட் கொடுத்துருவாங்க. மூணு எலக்ட் பாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல் வச்சுலாம் கொடுப்பாங்க. மறக்காம க்ளைம் பண்ணிங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி